ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ இந்த வீடியோவில் வந்து வீட்லேயே நம்ம பானிபூரி ஈஸியாக எப்படி பண்ணலான்றத பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பானிபூரி அப்பளம் இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நார்மல் அப்பளத்தை கடலும் அப்புறம் பானிபூரி ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் புதினா மல்லி ஒரு கப் புளியை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் உப்பு தேவைப்படுற அளவுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் புளி இருக்கிறதுனால ஒரு ஹாஃப் லெமன் வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக மிளகு இப்போ இதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஆக்கிக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும் இதை இப்போ மொத்தமாக மிக்சி ஜாரில் போட்டாச்சு அரைச்சி அரைச்சு அந்த பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றினதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அந்த மிக்சி ஜார் எல்லாம் கழுவி அதோட தண்ணி அதிலே ஊற்றிடுங்க ஊற்றி ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா இன்னமும் திக்காக தான் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்படுற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ம பொட்டேட்டோ மசால் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ லாஸ்ட்டில் வந்து அந்த ரசத்து மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஹாஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ அடுத்து பானிபூரி செய்கிறதுக்கு அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனோனே அந்த அப்பளத்தை வந்து ஒன்று ஒன்றா போட்டுருங்க போட்டோடனே அது உடனே உப்பி வராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அதை நல்லா எண்ணெய்க்குள்ளே முக்கி விட்டுட்டே இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகும் பைய பைய தான் அது வந்து சைஸ் வந்து கொஞ்சம் கூட வரும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் எனக்கு ஒரு ஃபோர் மெம்பர்ஸ்க்கு தேவைப்படுற அளவுக்கு நான் அதை வந்து இந்த அப்பளத்தை வந்து பொறித்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பானிபூரி வந்து ப்ரிப்பேர் ஆயிடுச்சு ரெடி ஆகிடுச்சு இல்லை ஒன் சைடு ஓட்டையும் போட்டு வச்சுக்கிறலாம் இப்போ இது சாப்பிட்றதுக்கு ஏற்றவாறு இருக்கிறதுனால இதில் நல்லா ஒரு சைடு ஓட்டை போட்டுருங்க பானிபூரியில் இந்த மசாலா ஆனியன் ரசம் எல்லாமே ப்ரிப்பேராக இருக்குது இப்போது பானிபூரியை எடுத்து அதில் ஓட்ட போட்டு அந்த மசாலா கொஞ்சம் உள்ளே வச்சு அதோட ஆனியன் கொஞ்சம் உள்ளே போட்டு ரசத்தில் டிப் பண்ணி இப்போ சாப்பிடலாம் ஸோ இதை பார்த்து செய்ய ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க இது எப்படி இருந்துச்சுன்றதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக பானிபூரி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இப்போ சாப்பிட்ணும் போல் ஆசை வரும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்